ஹாய், ஹலோ. நாம் இப்போ பார்க்க போகிறது நினைவெல்லாம் நீதானே, எபிசோட் 205. கேட்டதும் கிடைத்தது. லாஸ்ட் எபிசோடில் ஆதி பாருக்கு நடுவில் ஒரு ஊடல் ஏற்படுது, அது அடுத்து காதலாக மாறுது. ரெண்டு பேரும் ஒரு ட்ரீ ஹவுஸில் தங்குறாங்க. அப்போது பாரு அடுத்த நாள் எங்கே போகிறோன்னு ஆதிக்கிட்ட கேட்க, ஆதி அன்னைக்கு ஸ்பெஷலான நாள், ஸ்பெஷலான இடத்துக்கு போகிறோன்னு சொல்கிறாரு. இந்த எபிசோடில் அந்த ஸ்பெஷலான நாள் என்னன்னு பாரு கண்டுபிடிச்சாலா? ஆதியோட ஸ்பெஷலான பிளேஸ் பாருக்கு பிடிச்சிருக்கா? அது பாரு எப்படி ரியாக்ட் பண்ணுறா? ஆதி பாரு இந்த ஹனிமூன் பயணத்தை எப்படி ரசித்து என்ஜாய் பண்ணுறாங்கன்றத எபிசோடில். ஆதி ஒரு அடி எடுத்து வைக்க அப்போது பார்வதி ஆதித்யான்னு எக்கோவோட கேட்குது. ஆதி அதிர்ச்சியாக அதை கேட்டு அப்படியே நிற்கிறாரு. எக்கோ நின்னதும் சிரிச்சுக்கிட்டே திரும்பி பார்க்குறாரு. பாரு அப்பாவியா? என்னம்மாம்மா நின்னுட்டீங்க? நான் தான் போகலான்னு சொன்னேனேன்னு சொல்கிறா. ஆதி பாருக்கிட்ட வந்து, ஓய், இப்போ என்ன சொன்னேன்னு கேட்க, நான் ஒன்றும் சொல்லலையேன்னு சொல்கிறா பாரு. ஆதி அதுக்கு, பொய் சொல்லாத, பார்வை கிட்ட இழுத்து இப்போ நீ சொன்னதை திரும்ப சொல்லுன்னு கேட்குறாரு. பாரு அதுக்கு, நான் தான் எதுவும் சொல்லலைன்னு சொல்கிறனே, அப்புறம் இப்படி கேட்டால் எப்படின்னு சொல்லி ஆதியை தள்ளி விடுறா. ஆதி சிரிச்சுக்கிட்டே, ஓ, அப்போ நீ எதுவும் சொல்லலை, ஓகே, ஆனால் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு திரும்பி நடக்க ஆரம்பிக்கிறாரு. பாரு குறும்பாக சிரிச்சுக்கிட்டே ஆதி கையை பிடிச்சிக்கிட்டு நடக்கிறா. கொஞ்ச நேரம் கழித்து மழை உச்சியை அடையிறாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது அந்த இடம், பச்சை பசேல்னு. அங்கேருந்து எட்டி பார்த்தா கீழே எதுவுமே தெரியல, மேகங்களாக இருக்குது. அங்கே ஒரு ஹார்ட் ஷேப்பில் லேக் இருக்குது. பாரு எல்லாத்தையும் ரொம்ப ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் பார்த்துக்கிறா. ஆதி அப்படியே கையை விரித்து அந்த ஃப்ரெஷ் காற்றை ரசிக்கிறாரு. பாரு அவரை பேக்கப் பண்ணுறா. ஆதி சிரிச்சுக்கிட்டே பாருவை பிடிச்சிக்கிட்டே, கேரளா வந்தால் கண்டிப்பாக இங்கே வந்துடுவேன் பொண்டாட்டி, மனசுக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும், மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிடும். மேகங்களுக்கு மேலே நான் நிற்கும்போது ஒரு நாள் இதே மாதிரி நான் அண்ணாந்து பார்த்ததை குனிஞ்சு பார்க்குற அளவுக்கு முன்னேறணும்னு நினைப்பேன், என் மோட்டிவேஷ்னல் ஸ்பாட் இதுன்னு சொல்கிறாரு. பாரு அவர் மேலே சாஞ்சிக்கிட்டே கண்ணை மூடி கேட்டுக்கிட்டே இருக்கா. ஆதி, என் வாழ்க்கையோட முக்கியமான டிசிஷன் பிஸ்னஸ், ஆமாம் பிஸ்னஸ் தான் என் லைஃப்ன்றத 8 வருஷத்துக்கு முன்னாடி இதே இடத்துல நான் முடிவு பண்ணேன். அம்மா பிஸ்னஸ் லைனில் இருந்தாலும், அவங்களுக்கு நான் பிஸ்னஸ்மேனாக ஆகிறத பார்க்கணுன்னு ஆசை இருந்தாலும் என்னை எப்போவுமே ஃபோர்ஸ் பண்ணதில்லை. ஒரு நாள் நான் என் வாழ்க்கையை தீர்மானிக்க வேண்டிய இருந்தப்போ இங்கே வந்து தான் அந்த முடிவு எடுத்தேன்னு சொல்லி முடிக்கிறாரு. பாரு உடனே, இதை தான் நேற்று ஸ்பெஷலான நாளுன்னு சொன்னீங்களா மாமான்னு கேட்குறா. ஆதி அதுக்கு, இல்லை பொண்டாட்டி, இதை விட முக்கியமான விஷயம் இருக்குது, அதை ஈவினிங் தான் சொல்லுவேன்னு சொல்லிடுறாரு. பாரு உடனே, இதை விடவான்னு கேட்க ஆதி ஆமான்னு சொல்லிட்டு பாருவை முன்னாடி இழுக்கிறாரு. பாருவை முன்னாடி இழுத்த ஆதி, அதை விடு, நீ இப்போவே எல்லாத்தையும் சின்ன குழந்தை மாதிரி என்ஜாய் பண்ணுறியே, அப்போ நீ ஸ்கூல் படிக்கிறப்ப இங்கே வந்திருந்தா உன் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கூட இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பலன்னு கேட்குறாரு. பாரு அதுக்கு பதில் சொல்லாமல் சிரிக்கிறா. ஆதி அப்போ, உனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கா பொண்டாட்டின்னு கேட்குறாரு. பாரு உடனே, பிடிச்சிருக்கு மாமா, நான் உங்களை ஒன்று கேட்டால் பதில் சொல்லுவீங்களான்னு கேட்க, ஆதி அதுக்கு, பர்மிஷன் கேட்டு அப்படி என்ன கேள்வி கேட்க போகிறேன்னு கேட்குறாரு. பாரு உடனே, இல்லை எனக்கு கேரளா புதுசு, அதனால் நான் எல்லாத்தையும் சந்தோஷமாக ரசித்தேன், ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லையே, இந்த கேரளாவுக்கு ஏற்கனவே நிறைய தடவை வந்திருக்கீங்க, அப்படி இருக்கும்போது ஏன் கூட அதே இடத்த சுற்றி பார்க்குறீங்க, உங்களுக்கு போரிங்காக இருக்கா மாமான்னு குழந்த மாதிரி கேட்குறா. ஆதி உடனே, ஏய் லூசு, சுற்றி மலையை பார்த்துக்கிட்டே, இந்த இடத்த நான் எத்தனை தடவை பார்த்துருந்தாலும் பார்வை பார்த்து உன் கூட உன் கையை பிடிச்சிக்கிட்டு சுற்றி பார்க்கும்போது எல்லாமே புதுசாக தான் தெரியுது,
இதுவரை இல்லாத ஒரு சந்தோஷம், ஒரு மனநிறைவு இருக்குது. இப்போது எனக்கு இருக்கிற ஃபீலை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் என் வாழ்க்கையோட பெஸ்ட்டு கேரளா ட்ரிப்பு இதுவாக தான் இருக்கும் பொண்டாட்டி. அதுவும் உன்னால தான். இதோட வேற எதையும் கம்பேர் பண்ண முடியாதுன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லி முடிக்கிறாரு. ஆதி சொன்னதுக்கு பாடு, வெரி குட் மாமா. எனக்கும் அப்படித்தான். ஒருவேளை என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோடு நான் இங்கே வந்திருந்தாலும் இப்போ உங்கள் கூட இருந்து இதெல்லாம் சுற்றி பார்த்து சந்தோஷமாக இருக்கிறதோட கம்பேர் பண்ண முடியாதுன்னு சொல்லி சிரிக்கிறா. ஆதி இதை கேட்டு பாரு கன்னத்தை கிள்ளி, என்கிட்டேருந்து வார்த்தையை வாங்கி எனக்கே பதில் சொல்கிறியா என் புத்திசாலி பொண்டாட்டின்னு சொல்லிட்டு அப்படியே கன்னத்தை கிள்ளி முத்தம் கொடுக்குறாரு. ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க. அப்புறம் ஆதி பார்வை தனியாக ஃபோட்டோ எடுக்க பார்க்குறாரு. வெண்மேகங்களுக்கு மத்தியில் குறும்பாக நட்சத்திரமாக சிரிச்சுக்கிட்டே இருந்த பார்வை பார்த்துட்டே இருந்துட்டு ஃபோட்டோ எடுக்க மறந்துடுறாரு ஆதி. பாரு அவர்கிட்ட வந்து அவர் தோலை தட்டி என்னன்னு கையால் கேட்க, ஆதி வெக்கத்தோட அவர் தோல் மேலே ஒரு செகண்ட் சாஞ்சி திரும்ப எழுந்து ஒன்றும் சொல்ல முடியலன்ற மாதிரி ஆக்ஷன் கொடுக்க, பாரு சிரிக்க, அப்புறம் எப்படியோ மேனேஜ் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறாரு ஆதி. அப்புறம் கேமராவை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பாரு தெரிஞ்சிட்டு அவளும் ஆதியை ஃபோட்டோ எடுக்கிறான். அப்போ ஆதி, ஒய் மொபைலில் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுக்கலாமா, டிஃப்ரெண்ட்டாக ஃபோஸ் கொடுன்னு கேட்குறாரு. பாரு ஓகே மாமான்னு சொல்கிறா. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுக்கிறாங்க. ஆதிக்கு அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஸோ வேறு போஸ் பார்வை கொடுக்க சொல்லி அவளோட சேர்ந்து இன்னொரு செல்ஃபி எடுக்கிறாரு. அதுலேயும் திருப்தி இல்லை. ஆதி அப்போ சரி சாதாரணமாகவே போஸ் கொடுன்னு சொல்ல பாரு ஒன்றும் புரியாமல் சரின்னு போஸ் கொடுக்குறா. கேமரா கரெக்டாக 5 செகண்டில் செல்ஃபி எடுக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கு. 5 செகண்ட்ஸ் முடிய போகும்போது கரெக்டாக ஆதி பாரு கன்னத்தில் கிஸ் பண்ணவே பாரு ஷாக்காக ஃபேஸ் ரியாக்ஷனோட ஃபோட்டோ சூப்பராக வந்துடுச்சு. ஆதி இப்போ நல்லா இருக்குன்னு சொல்லவும் பாரு கேடின்னு சொல்லி அவர் கன்னத்தை கிள்ளி சிரிச்சுக்கிட்டே ஆதியை கட்டி பிடிச்சிக்கிறா. அவரும் சிரிச்சுக்கிட்டே கட்டி அணைக்கிறாரு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஸ்டில்ஸ் எடுத்துட்டு அப்படியே பக்கத்தில் சில இடங்களை சுற்றி பார்த்துட்டு காரில் கிளம்புறாங்க ஆதி சொன்ன ஸ்பெஷல் பிளேஸ்க்கு நோக்கி. ஆதியோட ஸ்பெஷல் பிளேஸ் என்னவா இருக்கும்? பாரு ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணுவாளா, இல்லை அதுக்கு முன்னமே கண்டுபிடிச்சி ஆதிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறாளா? ஆதியோட சர்ப்ரைஸ் பாருக்கு பிடிக்குமா? பாரு எப்படி ரியாக்ட் பண்ண போகிறா? இதை பற்றியெல்லாம் நாம் அடுத்தடுத்து வர எபிசோடுகளில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.